வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம சேனல்ல லட்டு எப்படி செய்யறது அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம். வழக்கமா லட்டு எல்லாருமே கடல மாவுல செய்வாங்க, நம்ம இன்னைக்கு கடலை பருப்புல செய்ய போறோம். பேக்கரியில உள்ள லட்டு விட ரொம்ப டேஸ்டா இருக்கும். வாங்க பார்க்கலாம். இந்த கடலை பருப்பு லட்டு செய்வதற்கு தேவையான பொருட்கள்: கடலை பருப்பு 3 கப், சர்க்கரை 3 கப், தேவையான அளவு ஆயில், கீ, உப்பு, முந்திரி பருப்பு, உலர் திராட்சை, சுக்கு, ஏலக்காய், கேசர் பவுடர். நாம் ஏற்கனவே எடுத்து வச்சிருக்கிற கடலை பருப்பை ஒரு பாத்திரத்தில் போட்டு 3 அல்லது 4 முறை நல்லா தண்ணி ஊற்றி அலசணும். இப்படி அலசுறதுனால அது மேலே இருக்கிற ஸ்டார்ச், ராஸ்மெல் எல்லாமே போயிடும். அது போனாதான் நம்ம லட்டு நல்ல மனமோடு இருக்கும். நாம் கடலை மாவில் இந்த லட்டு செய்யலை, கடலை பருப்பில் செய்கிறதுனால அது சாஃப்டாக மாறணும் அப்படிங்கிறதுக்காக 2 மணி நேரம் நம்ம ஊற வைக்கணும். தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஊற வச்சுருங்க. கடலை பருப்பை ஒரு பாத்திரத்தில் ஊற வச்சதுக்கப்புறம் நாம் ஒரு சின்ன பாத்திரம் எடுத்து அதில் தேவையான அளவு நெய் ஊற்றி அது சூடானதும் அதில் போதுமான அளவு நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சிருக்கிற முந்திரியை போட்டு வதக்கணும். பொன்னிறமாக வறுத்ததுக்கப்புறம் ஒரு நல்ல மணம் நமக்கு கிடைக்கும். இதுவும் நம்ம 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே செஞ்சு வச்சோம்னா நல்ல நெய்யில் முந்திரி பருப்பு ஊறியிருக்கும். முந்திரி பருப்பு பொன்னிறமாக மாறினதுக்கப்புறம் ஏற்கனவே எடுத்து வச்சிருக்கிற உலர் திராட்சையும் அதில் ஆட் பண்ணிக்கணும். 2 மணி நேரத்துக்கு அப்புறம் ஊறி இருக்கிற கடலை பருப்பை நம்ம எடுக்கணும். அந்த தண்ணி எல்லாத்தையும் சுத்தமாக வடிகட்டிட்டு அதை கிரைண்டரில் போட்டு பரபரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப ஃபைனாக அரைக்க வேண்டாம், பரபரன்னு இருந்தாலே போதும். அந்த பதம் தான் நம்ம லட்டு செய்கிறதுக்கு சரியான பதம். அதுக்கப்புறம் நாம் ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி இந்த மாதிரி அரைத்து வைத்திருக்கிற அந்த கலவையை சிறு சிறு வடை போன்று பொறித்து எடுக்க வேண்டும். இந்த மாதிரி சின்ன சின்ன வடை போல் பொறிக்கிறது மூலமாக ஈஸியாக வேக வைக்க முடியும். கொஞ்சம் வெந்தாலும் போதும், பொன்னிறமாக மாறியதும் அடுப்பிலிருந்து எடுக்க வேண்டும். ஆனால் நாம் கொஞ்சம் பெரிய சைஸில் நம்ம இதை போட்டுட்டோம் அப்படின்னா சென்டர் பகுதியில் வெந்திருக்காது. அதுக்காகவே சின்ன சின்ன பகுதியை சின்ன சின்ன உருண்டைகளாக நம்ம இந்த மாதிரி பொறித்து எடுக்கணும். கண்டிப்பாக அந்த வடையெல்லாம் ஆயிலில் மூழ்கி இருக்கிற அளவுக்கு தேவையான அளவு ஆயில் ஊற்றிக்கோங்க. இது நம்ம நேரடியாக கடலை பருப்புலேருந்தே செய்கிறதுனால அந்த மாவு கண்டிப்பாக வெந்திருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மெத்தடில் நம்ம பண்ணுறோம். ரொம்ப கறிய விட வேண்டாம், பொன்னிறமாக மாறியிருந்தாலே போதும். அதை எடுத்து ஃபில்டர் பண்ணி ஒரு பாத்திரத்தில் வச்சு கண்டிப்பாக நம்ம சூடு ஆறுற வரைக்கும் அதை ஆற வைக்கணும். இந்த செய்முறையில் நம்ம லட்டு செய்கிறதுனால நம்ம லட்டு உண்மையிலே ரொம்ப சுவையாக இருக்குங்க. வீட்டில் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இருக்கிற எல்லா மாவையும் அதுபோலவே சிறு சிறு வடைகளாக நம்ம பொறித்து எடுத்துக்கொள்ள வேண்டும். எல்லாமே பொறிச்சதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் நீங்கள் எடுத்துக்கொண்டு ஆற வைக்கணும். அந்த சூடு போனதுக்கு அப்புறம் தான் நம்ம அடுத்த முறையை நம்ம பண்ண முடியும். நல்ல ஒரு பெரிய பாத்திரத்தில் விரித்து அதில் இந்த மாதிரி பரப்பி விட்டுருங்க, ஈஸியாக ஆறும். சூடெல்லாம் ஆறினதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் நம்ம ஏற்கனவே பொறிச்சு வச்சுருக்கிற சிறு சிறு வடைகளை போட்டு பரபரன்னு அரைச்சி எடுத்துக்கணும். இந்த மாதிரி இருக்கிற எல்லா வடையும் மொத்தமாக அரைச்சி எடுத்துக்கணும். இந்த கலவை தான் நம்ம லட்டு செய்கிறதுக்கு உதவியாக இருக்க போகுது. கண்டிப்பாக அது பரபரன்னு இருக்கணும், ரொம்ப பெரிய இதாக இருக்க வேணாம், ரொம்ப மையாகவும் அரைக்க வேண்டாம். இந்த மாதிரி நம்ம எல்லா வடையையும் அரைச்சி ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கணும். அப்புறம் ஏற்கனவே எடுத்து வச்சிருக்கிற சுகரை மிக்சி ஜாரில் போட்டு பவுடர் பண்ணிக்கணும். சுகர் சிரப் செய்கிறதுக்கு பவுடர் தாங்க கரெக்டான மெத்தட். ஸோ பவுடரை மாற்றிக்கங்க. எடுத்து வச்சிருக்கிற சுக்கு, ஏலக்காய் ரெண்டையும் நல்லா இடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் 1/3 அப்படிங்கிற விதத்தில் தண்ணி ஊற்றணும். நம்ம 3 பங்கு சுகர் எடுத்திருந்தால் 1 பங்கு தண்ணி ஊற்றணும். அந்த தண்ணி சூடானதும் அதில் ஏற்கனவே அரைச்சி வச்சிருக்கிற சுகர் பவுடரை ஆட் பண்ணிக்கோங்க. இந்த முறையில் சுகர் சிரப் நம்ம செய்கிறதுனால ஈஸியாக நம்ம சுகர் சிரப் செஞ்சிடலாம். தண்ணியில் கரையிறதும்
சீக்கிரமாக கரைஞ்சிரும். அதுக்கப்புறம் அதில் ஏற்கனவே நாம் இடித்து வச்சிருக்கிற சுக்கு மற்றும் ஏலக்காய் தூளை தட்ட வேண்டும். நம்ம லட்டுக்கு மனம் கொடுக்கறதுல முக்கியமான பொருள் இந்த சுக்கும் ஏலக்காயும் தான். கண்டிப்பாக மறக்காமல் போட்டுருங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு. என்னதான் நம்ம இனிப்பு பண்டம் செஞ்சாலும் அதில் கண்டிப்பாக உப்பு சேர்க்கணும் கொஞ்சமாவது. அப்போ தான் அந்த சுவை ரொம்ப அருமையாக இருக்கும். அதுக்கப்புறம் ஏற்கனவே எடுத்து வச்சிருக்கிற கேசர் பவுடரையும் ஆட் பண்ணுங்கள். இது நாங்கள் ஆரஞ்சு கலர் ஆட் பண்ணுறோம். நீங்கள் உங்களுக்கு எல்லோ கலர் தேவைன்னா எல்லோ கலர் ஆட் பண்ணிக்கலாம். கம்பி பதம் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு எப்போ நமக்கு கம்பி பதம் வந்துருச்சு அப்படின்னு நம்ம தோணுதோ அந்த டைமில் ஏற்கனவே நாம் அரைச்சி வச்சுருக்கிற அந்த கலவையை எடுத்து இந்த சுகர் சிரப்பில் மிக்ஸ் பண்ணணும். சுகர் சிரப்பில் நம்ம மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த சூடு அமர்றதுக்கு முன்னாடியே எல்லா கலவையும் ஒன்றா சேரும் அளவுக்கு நம்ம நல்லா கிண்டணும். ஏற்கனவே நாம் பார்த்தபடி இது கடலைப்பருப்பில் பண்ணியிருக்கிறதுனால இந்த சுவை லட்டின் சுவை ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ நம்ம ஏற்கனவே 2 மணி நேரத்துக்கு முன்னாடி நெய்யில் ஊற வச்ச இந்த உலர் திராட்சை மற்றும் முந்திரியையும் இதில் மிக்ஸ் பண்ணிக்கிறோம். சூடு ஆறுறதுக்கு முன்னாடியே நாம் கண்டிப்பாக இந்த கலவையை இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். எல்லா இடத்துலையும் சுகர் சிரப்பு சேர்ந்திருக்கான்னு பாருங்கள். இப்போது இந்த கலவை ஆரஞ்சு கலரில் நமக்கு மாறிடுச்சு. ஸோ நம்ம லட்டு செய்கிறதுக்கு தேவையான கலவை நமக்கு இப்போ கிடச்சாச்சு. இப்போது சூடு கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் கொஞ்சமாக எடுத்து நாம் ரவுண்ட் ஷேப்பில் லட்டு ரெடி பண்ணுறோம். மிதமான சூடு இருக்கும்போதே இதை செஞ்சோம்னா நமக்கு லட்டு நல்லா வரும். குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி இந்த மாதிரி ஸ்மைலி லட்டும் நம்ம பண்ணிக்கலாம்.